ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ஒரு டெலிஷியஸான சாக்லேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, 100 கிராம் பட்டர் கடையிலே கிடைக்குது, அப்படியே ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க. அமுல் பட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வினிகர் வந்து 1 டீஸ்பூன் போதும். அப்புறமா வந்து கண்டென்ஸ்டு மில்க்கும் அமுல்லேயே இருக்குது, 200 கிராம். அப்படியே அந்த சின்ன டின்னை நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் கொக்கோ பவுடர் வச்சுருக்கேன், 3 to 4 டேபிள்ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். எப்போவுமே இது ஒன்றுனா அது 1/2 தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. பவுடர் சுகர் வந்து 3 டேபிள்ஸ்பூன் to 5 டேபிள்ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம். வினிகர் வந்து அட்லீஸ்ட் 1 டேபிள்ஸ்பூனாவது யூஸ் பண்ணணும். தண்ணி கொஞ்சம், மாவு வந்து 1/4 கப், ஓகேங்களா. இப்போ நம்ம நான் சொன்ன ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஜலிச்சிக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஏன் ஜலிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு தடவை ஜலிச்சு உங்கள் கேக்கை பண்ணிங்கன்னா தான் தெரியும் அந்த டெக்ஸ்சர் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றது. இல்லை நம்ம ஜலிக்கலன்னா நம்ம சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கும்ல, எல்லாமே நம்ம சேர்த்து நம்ம அடித்து கரைச்சி அதில் போட்டுருவோம். நம்ம நீங்கள் வந்து ஆக்சுவலாக 1 டைம் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். மோரோவர் ஜலிக்கிறது நம்மளுக்கு நல்லதும் கூட, ஏன்னா எந்த மாவில் ஏது இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஜலிக்கிறது இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே போட்டாச்சு, ஓகேவா. இப்போ 1 by 1 வெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அந்த வினிகர் ப்ளஸ் அந்த வெனிலா எசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிட்டோம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் சாஃப்ட் அண்ட் பட்டர், ஓகேவா. இல்லை நான் வெளியே வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா உங்கள் அவனோ இல்லை வந்து டபுள் பாய்லர்லேயோ வச்சு நீங்கள் அதை சாஃப்ட் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ கண்டென்ஸ்டு மில்க் வந்து அந்த 200 கிராம் அந்த அமுல் மீத்தாய்னு ஒன்று இருக்கும்ல, இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால நான் அமுல் சொல்கிறேன். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஜென்ட்லி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டா நல்லது, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி விட்டுருக்கோம். தண்ணி வந்து 1/2 கப்பு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1/2 கப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மொத்தமாக இப்படி விஸ்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் அந்த ஸ்பேச்சுலா வச்சு ஏன் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து சுற்றி இருக்கிறது எல்லா ஓரத்தையும் அழகாக எடுத்து எடுத்து நம்மளுக்கு வந்து கொடுக்குன்றதுனால அது யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம விஸ்க் பண்ணோன்றதுனால நீங்கள் விஸ்கர் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன், ஓகேவா. ஸோ இங்கே வந்து நல்லா விஸ்க் ஆகிடும். ரொம்ப நேரம் விஸ்க் பண்ணோன்னு அவசியம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 to 3 minutes மேக்ஸ், அவ்வளோதான். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணாலே நீங்கள் போதும். உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஷைனி கிளாசி டெக்ஸ்சர் உள்ள ஒரு நல்ல பேட்டர் வந்து உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு, ஓகேவா. ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. இது வந்து 7.5 இன்ச் ரவுண்டு பேனு. இந்த பேன் உள்ள நான் இப்போ அந்த பேட்டர் ஃபுல்லாக போர் பண்ணிட்டேன். போர் பண்ணிவிட்டு நீங்கள் 1 minute or 2 minutes அப்படியே விட்டுருங்க, அதுவே பொறுமையாக ஸ்ப்ரெட் ஆகும், ஓகேவா. அது பொறுமையாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த பேன் ஃபுல்லாக வந்துடும். வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 to 3 taps கொடுத்துக்கோங்க. இதை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டாப் பாட்டம் வந்து டூம் மாதிரி வராது, ஈவன் அவுட்டாக பேக்கிங் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ ப்ரீ ஹீட்டட் அவனில் 30 minutes வச்சு எடுத்துட்டோம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து குக்கான கேக்கு எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. எப்படி குக் ஆகிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த பாருங்கள் இந்த கேக் வந்து சைடெல்லாம் விட்டுருச்சு, ஓகேவா, தனியாக நிற்குது கேக்கு. நீ அந்த மாதிரி வந்து டூத் பிக் வந்து சென்டராக இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள் எதுவுமே ஒட்டலை, க்ளீனாக இருக்குது, கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஒயர் ரேக்கில் நம்ம இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து கேக் பேக் ஆகி சூடாக இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப ஜென்டலாக ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கேக் இந்த டைமில், அதனால் ஓகேவா. ஸோ ஜென்டலாக வந்து ஒயர் ரேக் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது வந்து நான் ஃபுல்கா சுடுவோம்ல, அதுதான் வச்சுருக்கேன், என்கிட்ட ஒயர் ரேக் இல்லைன்றதுனால. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஈர துணியில் 1 or 2 hours வந்து அப்படியே விட்டுருணும், அது வந்து கூல் டவுன் ஆகட்டும். அப்போ தான் நம்ம வந்து என்ன கேக் விப்பிங் க்ரீம் போடுறோமோ ட்ரிஃபிள் சாஸ் போடுறோமோ அது வந்து கரெக்டாக நிற்கும் அதனால். ஸோ 2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி வந்து டாப் அண்ட் பாட்டமான அந்த கேக்கை ரெண்டாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 tablespoons வாட்டரில் 1 tablespoon பவுடர் சுகர் இல்லைனா வெறும் சர்க்கரை கூட போட்டு கரைச்சிட்டு அதை வந்து டைரெக்டாக இப்படி வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இது இல்லை நான் அப்ளை பண்ண வேணாம், எனக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் வாட்டராவது அட்லீஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். அதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சரே உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா. இதெல்லாம் பண்ணிவிட்டு டாப் லேயர் மேலே வச்சுட்டு மறுபடியும் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நீங்கள் பார்க்கும் போதே பாருங்கள் நல்லா ஊறி ஊறி உள்ளே இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு ஒரு டிப் நான் என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து கேக் செஞ்சுட்டு உடனே சர்வ் பண்ணிடாதீங்க, ஓகேவா. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வச்சு எடுத்துட்டு சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் அது எப்படி எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்றது அப்போ தான். ஸோ இப்போ நம்ம வந்து நான் விப்பிங் க்ரீம் போட்டு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன், ஓகேவா. இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் எடுத்து கட் பண்ணி நம்ம இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா.
இதை பாருங்க, நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு சாஃப்டா இருக்குன்றத இங்க பாருங்க. ரொம்ப சாஃப்டா ஸ்பஞ்சியா இருக்கு, ரொம்ப யம்மியா இருந்தது கேக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல்.